ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜாஸ்தி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் சீனி கிழங்கு. இந்த கிழங்கை வேக வச்சு கொடுத்தா நிறைய குழந்தைங்களாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றதில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டில் கிழங்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடச்சிரும். அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி தட்டில் நான் வாழையில் போட்டிருக்கேன். அது மேலே கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ணி அதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டுறலாம். குயிக்காகவே நம்மளுக்கு வெந்துடும். வாழையில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. சின்னதாக ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி கிழங்கை வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரித்து நல்லா மசிச்சுட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபுட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ எல்லாத்தையுமே பிளேட்க்கு எடுத்து மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை உரித்து நம்ம இதை எடுத்துக்கலாம். கிழங்கு எல்லாமே ஃபுல்லாக தோல் உரித்து எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஃபுல்லாக நல்லா மசித்து எடுத்துக்கலாம். கையாலேயே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இதை நல்லா மசிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நம்ம மசித்து வச்சுக்கணும். இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுங்க வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது. நல்லா மெதுவாக இதை அப்படியே கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி பிடிச்சி அப்படியே லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சூப்பரான கட்லெட் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், ரவுண்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம ஒரு தவாவில் போட்டு எடுத்துடலாம். நான் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து தான் ரெடி பண்ண போகிறேன். கிழங்கு வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம், அதனால் நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் அதிகமாக தேவைப்படாது. சேர்த்துருக்கிற மசாலா மாவு இது மட்டும் நம்மளுக்கு குக்காகி வந்தால் போதும். தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற கட்லெட்டெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே மெதுவாக வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 பேட்சாக கூட போட்டுக்கலாம். ஆயிலும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்த்து பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். குட்டி ஸ்கூல் விட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட்லெட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் இதே மாதிரி நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே நான் இதை மூடி போட்டு வைக்க போகிறேன். இப்போ சூப்பராக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 5-8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சாச்சு பார்த்தீங்களா.
கிழங்கு வேக வச்சு எடுக்கிற டைம் மட்டும்தான், அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க சூப்பராக நல்லா ப்ரவுன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சிடலாம். மீதம் இருக்கிறதையும் அதே மாதிரி தவாவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா மெல்ல அதில் நம்ம வச்சு ஒரு மூடி போட்டு 5-8 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான புட்டு. குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சீசனில் நம்மளுக்கு சீனி கிழங்கு நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதை ஒரு மூடி போட்டு நம்மளை அதே மாதிரி 5-8 நிமிஷம் 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான கட்லெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை இப்படியே நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு கொஞ்சமாக இதில் கெச்சப் வச்சு கொடுத்தோன்னா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிடைக்கும் போது இந்த மாதிரி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள்.